அரசு வேலையை விட்டுவிட்டு கட்டுடைய முழுநேர ஊழியராக இணைந்து கொண்டு நாம் கொடுக்கிற சாதாரண அலவன் தொகையை வைத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை நான் பராமரிக்கிற அந்த பொறுப்பினை ஏற்று செயல்பட்டார். எல்லோரோடும் ரொம்ப அன்பாக பழகிறவர், ரொம்ப சிரித்த முகத்தோடு இருப்பவர். எப்போதும் அவர் சோகமாக இருந்து நாம் பார்த்தது கிடையாது, எப்போதும் கோபப்பட்டு அவர் பேசியது கிடையாது. சிறந்த எழுத்தாளர், மிகப்பெரிய மிகச்சிறந்த படிப்பாளி, நிறைய கட்டுரைகளை மார்க்சிஸ்ட் இதழில் மார்க்சிஸ்டுடைய பத்திரிகை ஆசிரியராக கூட சில ஆண்டுகள் பணியாற்றினார். நிறைய கட்டுரைகள், நிறைய பிரச்சனைகளை வலியுறுத்தி தீக்கதில் தொடர்ந்து கட்டுரை எழுதுகிற, வேறு பல பத்திரிகையில் கூட கட்டுரை எழுதுகிற அப்படிப்பட்ட திறமை படைத்தவர். நிறைய வகுப்புகளை தமிழ்நாடு முழுவதும் சென்று எடுத்து நம்முடைய தோழர்களுக்கு மார்க்சியத்தை எடுத்து சொல்லுகிற, எளிய முறையில் எடுத்து சொல்லுகிற திறம் பெற்றவர். அப்படிப்பட்ட நீங்க சொல்ல போனால் காலையில் அலுவலகத்துக்கு அவர் மையத்திலிருந்து பணியாற்றுகிற போது காலையில் அலுவலகத்தில் இருக்கிற நாங்கள் ஏதாவது தங்கியிருக்கிறவங்க எழுந்திருச்சு போய் காஃபி சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே 7:30 மணிக்கெல்லாம் பார்த்தா அதோட டிஎல் கார் செங்கல்பட்டில் ஏஞ்சி குளித்து ரெடியாகி ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்து சேர்ந்துருவோம். 5 மணிக்கு கிளம்பி இங்கே ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்து அப்படி சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தோழர். அவருடைய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி காவல்துறையிலே உயர்ந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார். அவருக்கும் கூட மிகுந்த உதவியாக இருந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியவர். அவருடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் திருமணமாகி இப்பொழுது குடும்பம் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு தோழர் டிஎல் அவருடைய மறைவு என்பது நமக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. ஒரு 50 ஆண்டுகள் ஏறக்குறைய நான் 78-79 ஆண்டுகளிலேயே அவரை சந்தித்திருக்கிறேன். அப்படி அதில் இருந்து ஒரு நீண்டகால பழக்கமுள்ள ஒரு நல்ல தோழர் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருப்பது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இந்த கொரோனாவிலே பல மூத்த தோழர்கள் நாம் இழக்கிற ஒரு இக்கட்டான நிலைமையை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மிக வயது உயர்வு குறைந்தவர்கள் கூட இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறந்திருப்பது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த கொரோனா எப்போது முடியும், இது இன்னும் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் பார்க்கிற போது மிகுந்த அச்சமாகத்தான் இருக்கிறது. அதற்கு மத்தியிலே தான் நம்முடைய தோழர்கள் களப்பணியிலே நம்முடைய தோழர்கள் கட்சி பணி ஆற்றி வருகிறார்கள். எனவே ஒரு பக்கம் இந்த கொரோனா என்கிற அச்சம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கட்சி பணிகளும் செய்கிற போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து பணியாற்ற வேண்டிய தேவை என்பது இருக்கிறது என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிற தோழர் பிஎல் அவர்களுக்கு ஆழ்ந்த நம்முடைய செவ்வணக்கத்தையும் அஞ்சலி செலுத்திக் கொள்கிறோம். அதேபோல் அவருடைய பிரிவால் வாடுகிற அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய துணைவியார் இப்போதுதான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்தார்கள், அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து நிச்சயமாக தோழர் பிஎல் அவர்கள் ஆற்றிய பணி எந்தெந்தைக்கும் நம்முடைய கட்சி வரலாற்றிலே ஒரு பொன்னெழுத்துகளால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறாக அவருடைய வரலாறு அமையும் என்பதை சொல்லி கட்சியுடைய மாநில குழுவின் சார்பில் நம்முடைய நெஞ்சார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறேன்.